தமிழகத்தில் ஆளுமை மிக்க தலைமைக்கான வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புவேன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அப்போது யாருமே வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் அவரை ஒரு பெருசாக அவர் சொன்ன கருத்தை வந்து எடுத்துக்கல. அப்போ வந்து அவங்க அதை பொருட்படுத்தாமல் இருந்தாங்க. அவர் வந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன், 234 தொகுதியிலும் போட்டிடுவேன்னு சொன்னப்போலாம் அதை வந்து பெரிய அளவில் எந்த அரசியல் கட்சிகளும் அதை பொருட்படுத்தலை. அதாவது பொருட்படுத்துகிற மீன்ஸ் என்னென்னா, முக்கியமான திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அதை பொருட்படுத்தலை அந்த சமயத்தில். ஆனால் தற்போது திருப்பி அதே வார்த்தையை வந்து ரஜினிகாந்த் சொல்லும்போது அதிமுக திமுக எல்லா கட்சிகளுமே வந்து அதுக்கு எதிர்வினையாற்றி அதுக்கு பலமான எதிர்ப்புகளையே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் அந்த கமல்ஹாசன் நடத்திய விழாவுக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே அவர் போயஸ்கானில் இருக்க அவரோட வீட்டு வாசலில் வழக்கம் போல் ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்தப்போ, ஆளுமை மிக்க தலைமைக்கு தமிழகத்தில் வெற்றிடம் இன்னும் இருக்கிறது அப்படின்னு திருப்பி சொல்லிட்டார். சொன்ன உடனே அதை பற்றி திமுகவில் தரப்பில் கருத்து கேட்டப்போ, அங்கே திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர் ஒரு கருத்து சொன்னார். வெற்றிடம் என்பதே வந்து இருக்காது, வெற்றிடம் ஒரு இடத்தில் ஒரு இடம் வெற்றிடமாக ஏற்பட்டால் அந்த இடத்தை வந்து காற்று நிரப்பிவிடும், அந்த காற்று தான் வந்து எங்கள் தளபதி ஸ்டாலின். ஸோ ஸ்டாலின் வந்து எப்போவோ வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைமை நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு கூட்டணி அமைத்து 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது ஆளுமை மிக்க தலைவராக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் வந்து அதை அவங்க 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றதை அவங்க ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கூட்டணி அமைப்பது, அது எல்லா கட்சிகளுக்கும் சீட்டுகளை பங்கிட்டு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறது, இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, கருணாநிதி இருக்கும்போதும் சரி, ஒரு கூட்டணி அமைத்து அவங்களுக்கு சீட்டு பங்கிட்டு கொடுக்கறதுக்குள்ள அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சமரசம் பண்ணணும், சமரசம் பண்ணி கூட்டணி கட்சிகள் ஒரே தொகுதியை கேட்கும், அந்த தொகுதிகளுக்கு பதிலாக மாற்று தொகுதிகள் கொடுத்து சமரசம் பேசி அதுக்கப்புறம் தான் பிரச்சாரத்துக்கே போக முடியும். ஆனால் இவர் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், கொஞ்சம் கொங்கு நாடு கட்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணிக்கு சரியான விதத்தில் தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்து தமிழ்நாடு முழுக்க பாண்டிச்சேரி வரையிலும் பிரச்சாரம் செய்து, அந்த பிரச்சாரத்தின் விளைவாக இவங்களுடைய கூட்டணிக்கு மக்கள் பக்கத்தில் கிடைச்ச ஒரு ஆதரவு, அதாவது மோடி எதிர்ப்பலையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த எதிர்ப்பலையை வந்து இவங்க அறுவடை செய்யணும்ல, அது ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த அடிப்படையில் ஸ்டாலின் வந்து 39 தொகுதிகளில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்து 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காருங்கிறதே வந்து அவர் ஒரு தலைமை ஆளுமை மிக்க தலைமை தலைவராக உருவெடுத்து விட்டார் அப்படிங்கிறது தான் திமுகவோட வாதம். ஸோ அதனால் அவங்க அது ஒரு பெரிய இதாக சொல்கிறாங்க. அது ஏன் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இப்போ ரஜினிக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அவர் மட்டும் கொடுக்கலை, திமுக கொடுத்த மாதிரியே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரஜினிகாந்துக்கு கடுமையாக பதில் கொடுத்துருக்காரு. அதுவும் முதல்ல எடுத்தவுடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, விக்கிரவாண்டி தொகுதியில் போய் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசுகிறார். அப்போ பேசுகிறப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடிகர் ரஜினிகாந்த் வந்து சொன்னதை அவர் மறைமுகமாக சொல்கிறார். இந்த சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து வீட்டு வாசலில் பேட்டி கொடுத்துட்டா எம்ஜிஆர் ஆயிடலான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கடுமையான வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் பாதி நாள் இங்கே இருப்பாங்க, பாதி நாள் எங்கேயோ இருப்பாங்க அப்படின்னார். அது வந்து என்னென்னா, ரஜினிகாந்த் வந்து பாதி நாள் இங்கே இருக்கிறாரு, பாதி நாள் வந்து இமயமலை போயிடறாரு அப்படிங்கிறது. ஸோ இது போன்ற கடுமையான வார்த்தைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து அவர் கோயம்புத்தூருக்கு சென்றப்போ கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கும்போதும் ஆளுமை மிக்க தலைவர்களே ரஜினிகாந்த் சொன்னார்னு திருப்பி அவர்கிட்ட பேட்டி கேட்டிருக்காங்க. அப்போ பேட்டியில் அவருக்கு அவர் அப்பா சொல்லும்போதும் சொல்கிறார், ஆளுமை மிக்க தலைமை இல்லைன்னு யார் சொல்கிறது, ரஜினிகாந்த் வந்து ஒரு நடிகர் தானே, அவர் என்ன தலைவரா அப்படின்னு அவர் வந்து முதலமைச்சர் கொஞ்சம் காட்டமாக கேட்டிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றால், ரஜினிகாந்த் ஒரு நடிகர் தான், அவர் ஒரு தலைவராக ஆக முடியாது அப்படிங்கிற இதில் வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் வந்து ஓமலூரில் இன்றைக்கி அடித்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டியிலையுமே வந்து நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்தா சிவாஜி கணேசன் கதி தான் ஏற்படும் அப்படின்னு ஓங்கி சொல்லியிருக்கிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 1989 ஆண்டில் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்போது அந்த கட்சி வந்து ஆர்எம் வீரப்பன் தலைமையில் இயங்கி கொண்டிருந்த அந்த ஜானகி அணிக்கு ஓட கூட்டணி சேர்ந்தாங்க. 89 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பூரா போட்டிட்டாங்க. இதில் என்ன ஒரு இது விஷயம் என்றால், முக்கியமான விஷயம் என்றால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே திருவையாறு தொகுதியில் போட்டிட்டார்.
அந்த தொகுதியில் அவரே தோற்று போனார். அவர் கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெறவே இல்லை. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து எடப்பாடி சொல்கிறாரு, நடிகர் சிவாஜி கணேசன் கதி தான் வந்து வேறு யாராவது இப்போ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தால் அந்த கதி தான் ஏற்படும் சொல்கிறார். அப்போது அந்த அளவுக்கு கடுமையாக முதலமைச்சரும் விமர்சிக்கிறார். இவ்வளவு நாளாக வந்து ரஜினியை முதலமைச்சரும் விமர்சிக்கவில்லை, அதே மாதிரி திமுக தரப்புலையும் விமர்சிக்கவில்லை. ஏற்கனவே அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரஜினி சொல்லிட்டார், ஆளுமை மிக்க தலைமைக்கு ஒரு வெற்றிட இருக்கிறது, அந்த இடத்தை நான் நிரப்புவேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகலாம் சொல்லியிருந்தார். அப்போ கூட எதிர்வினை ஆற்றாத திமுக அதிமுக இப்போ ஏன் எதிர்வினை ஆற்றாங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான அம்சம். அது என்ன அம்சம் என்றால், அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபிக்கு ரஜினி வரணும் அப்படின்னு வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்தார். இன்னொன்று வந்து பிஜேபிக்கு ஆதரவான குரலைத்தான் அவ்வப்போது ரஜினிகாந்த் எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆளுங்கட்சியை மத்தியில் ஆளும் கட்சியை பாராட்டி கொண்டே இருக்கிறார். காஷ்மீர் விவகாரமாக இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்பு நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலுமே வந்து பிரதமர் மோடியும் அமித்ஷா அவர்களும் வந்து ரெண்டு பேரையுமே வந்து பல சந்தர்ப்பங்களில் அவர் பாராட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட எந்த கட்சியும் நான் ஆதரிக்கவில்லை, ஆதரவு தெரிவிக்கவில்லை, எனது மன்றத்தின் பெயரையோ கொடியோ யாரும் வந்து எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னால், தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தான், அதை தீர்த்து வைக்கிறதுக்கு யார் உறுதியான நடவடிக்கையை சொல்கிறார்களோ அவர்களைத்தான் ஆதரிப்பேன்றார். அந்த சமயத்தில் பிஜேபி மட்டும்தான் வந்து நதிநீர் இணைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதை வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதையே இப்போ இதாக வர வெளிப்படையாக வர சொல்லிகிட்டே இருந்தேன், தமிழ்நாட்டு பிரச்சனையை தைக்க தண்ணிக்கிறேன். கரெக்டாக அதை வந்து ரஜினி சொன்ன உடனே அவர் ரஜினி வந்து ஆதரிக்கவில்லை யாரையும் சொல்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு. இது மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் அவரோட வார்த்தைகள் அதுவே வந்து ரஜினியை வந்து பிஜேபி ஆதரவாக இருக்கிற மாதிரியே ஒரு காட்டிக்கொண்டே வந்தது. அவர் இப்போவும் வந்து நான் வந்து பிஜேபியோட வலையில் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட பிஜேபிக்கு ஆதரவாக மறுபடியும் பேச தான் செய்கிறாரு. ஒரு மற்றவங்களாம் சேர்ந்து தான் என்னை வந்து காவி சாயம் பூச பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீ டிவி மீடியா தான் அப்படி பூசுறீங்கன்னு சொல்லி பிஜேபிக்கு நான் சொல்லலைங்கிற மாதிரி ஒரு திருப்பி ஒரு விளக்கம் கொடுக்குறார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் பிஜேபியை வந்து எதிர்ப்பாக அரசியல் செய்ய அவர் விரும்பவே இல்லை. பிஜேபியோட ஆதரவு அல்லது பிஜேபியிலே சேர்ந்துடுறது, இந்த ரெண்டு வகையில் தான் அவரோட சிந்தனைகள் இருக்குது. ஸோ அப்படி பிஜேபியோட ஆதரவில் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து போனாலும் சரி, அல்லது பிஜேபியிலேயே அவர் ஐக்கியமாகி அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டாலும் சரி, அது நமக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இப்போ ஆரம்பத்திலிருந்தே அதுக்கான எதிர்ப்புகளை நாம் காட்ட வேண்டும் என்று தான் அதிமுகவும் திமுகவும் நினைக்கிறது. அதனால தான் இவ்வளவு நாளாக அவர் வந்து வெற்றிடம் இருக்குன்னு ரஜினி சொன்னப்பெல்லாம் அதை யாரும் பொருட்படுத்தாதவங்க, இப்போ அவர் வந்து வெற்றிடம் இருக்கிறது என்று சொல்லவும், அதுவும் அடுத்த இன்னும் ஒரு ஓராண்டு முடிந்தால் தேர்தல் வந்துவிடும், அதற்கு முன்பாக பிஜேபி வேற இழுத்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்தாலும் ரஜினி வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு தான் எடுப்பார். அப்படி வரும் சூழலில் திமுகவும் அதிமுகவும் அதை கடுமையாக எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணணும்னா இப்போ இருந்தே ரஜினியை எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து திமுகவும் சொல்கிறாங்க, ஆளுமை மிக்க தலைமைக்கான வெற்றிடம்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு திமுகவும் சொல்கிறாங்க. அதே தான் இப்போ அதிமுகவிலையும் சொல்கிறாங்க. அதிமுகவில் இவ்வளோ நாள் ரஜினியை விமர்சிக்காமல் இருந்தாங்க, இப்போ தைரியமாக ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதுலேயும் அமைச்சர் செல்லூர் ராஜு ரஜினிக்கு இதே வேலை தான், எப்போவெல்லாம் படம் வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பரபரப்பாக எதாவது பேசுவார் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அதையும் தாண்டி நடிகர்கள் யார் கட்சி தொடங்கினாலும் சிவாஜி கணேசன் கதி தான் ஏற்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுமை மிக்க தலைவராக ஒரு வெற்றிடம் இருப்பதாக ரஜினி கருதினால், அந்த வெற்றிடத்தை அவரே நிரப்ப வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இப்போதைய கேள்வி. அவர் முதல்ல வந்து அரசியலில் வந்து எல்லா தலைவர்களுக்கும் எந்த ஒரு கருத்துக்கும் மாற்று கருத்து சொல்லணும், அது உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்வினை ஆற்றணும். ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு அரசியல் தலைவரோ ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலோ, இல்லை ஒரு முக்கியமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது சம்பவம் நடந்தாலோ, இல்லை தேசிய அளவில் நடந்தாலோ அதில் வந்து உடனடியாக கருத்து சொல்லணும், அரசியலோட நிகழ்வுகளை அன்றாடம் கவனிக்கணும். அதெல்லாம் எதுவும் செய்யாமல் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது பிஜேபிக்கு ஆதரவாக பேசினா போதும் அப்படின்னு மட்டும் பேசிட்டு போனாங்கன்னா அது எப்படி அவர் ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுக்க முடியும். இன்னும் கூட சொல்லப்போனால் ஆளுமை மிக்க தலைமைக்கு வெற்றிடம் காலியாக இருக்கிறது அப்படின்னு வெற்றிடம் ஒன்று இருக்கிறது என்று ரஜினி சொன்ன பிறகு திமுக அதிமுகலாம் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதிலை போய் செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ரஜினிகாந்த்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட இதுக்கு கருத்துக்கு இப்படி பதில் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நான் இதுக்கு கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு நழுவிட்டார். ஸோ இந்த போன்று நழுவிட்டு கொண்டு இருப்பவர்கள் எப்படி வந்து ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியும்
அப்படின்னு ஒரு கேள்வி நியாயமாக எல்லாருக்கும் தோன்றும். ஸோ ஆளுமை மிக்க தலைவராக ரஜினி உருவெடுக்க வேண்டுமென்றால் முதலில் இருப்பவர் எல்லாரையும் யாராக இருந்தாலும் தனக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் எதுவாக இருந்தாலும் அரசியலில் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அது வந்து இடதுசாரியோ இல்லை வலதுசாரியோ இல்லை ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற மாதிரி கமலஹாசன மாதிரியோ ஒரு அரசியலில் நிலைப்பாடு உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும். அதில் உறுதியான கருத்துக்களை தைரியமாக சொல்லணும். ஒரு தலைவர் வந்து நம்மளை கோவிச்சுக்குவாரோ ஒரு தலைவர் நம்மளை இப்படி பண்ணுவாரான்னு பார்த்தாங்கன்னா அரசியலில் நிற்க முடியாது. முதல்ல ஆளுமை மிக்க தலைமைக்கு வெற்றிடம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆளுமை மிக்க தலைமையாக நீங்கள் வர வேண்டும் என்றால் அந்த ஆளுமை மிக்க தலைமையின் பண்புகளை வெளிக்காட்ட வேண்டும். ரஜினிகாந்த் அதை செய்தால் மட்டும்தான் ஆளுமை மிக்க தலைமையாகவோ இல்லை ஒரு தனி கட்சி தொடங்கினாலோ வெற்றி காண முடியும் என்பதுதான் நமது கருத்து.